ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கான சினிமா அப்டேட் எதை பத்தின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஓவரான கவர்ச்சி உடையில சரக்கு பாட்டில கையில வச்சுன்னு திரும்ப ஒருத்தவங்க ஆட்டத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள பத்தி தான் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் சிந்து சமவெளி அப்படின்ற திரைப்படத்தின் மூலயமா கதாநாயகியாக அறிமுகமானவங்க தாங்க நம்ம அமலாபால். இருந்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்த படம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மைனா தான். சிந்து சமவெளியில் அவங்க மூஞ்சி தெரியுமா தெரியாதா அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஆனால் மைனா படத்தில் இவங்களோட முகம் நல்லாவே ப்ராப்ளம் ஆச்சுங்க. இதையடுத்து விஜய், தனுஷ், விக்ரம் இந்த மாதிரி நிறைய முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட ஆரம்பித்தாங்க. இருந்தாலுமே காலப்போக்கில் இவங்களும் இயக்குனர் பா விஜயும் வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதனடுத்து திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, 2016 அவங்க இருவரும் வந்து விவாகரத்து வாங்கி பிரிஞ்சிட்டாங்க. விவாகரத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவில் நடிப்பதில் ஆர்வம் காட்டி வந்த அமலாபாலுக்கு ஆரம்பத்தில் பட வாய்ப்பு சரியா அமையலன்னு தாங்க சொல்லணும். பட வாய்ப்பு அமையல, சும்மா வீட்டில் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா பட வாய்ப்பு யாருக்கிட்ட கையில காலில் வந்து வாங்கியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நண்பர்கள் கூட சரக்கை போட்டு பார்ட்டி ஆட்டம் பாட்டம் மட்டும் இல்லாமல் வரம்பை மீறி இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் படங்களில் எல்லாம் நிர்வாணமாக நடித்து பல சர்ச்சைகளில் சிக்கியும் இருக்காங்க. இருந்தாலுமே அவற்றெல்லாம் அவங்க பொருட்படுத்தாமல் கெரியரில் கவனம் செலுத்திக்கிட்டு வராங்க. இருந்தாலுமே கூட எதை பொருட்படுத்தணும் அப்படின்றது கொஞ்சம் மண்டையில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த நிலையில தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட அமலாபால் உள்ள எதுவுமே போடாம தன்னோட மொத்த அழகையும் அப்பட்டமா காட்டி கவர்ச்சி விருந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம சரக்கு வச்சுக்கிட்டு செம்மையா ஆட்டம் போட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல ஃபேன்ஸ் சொல்லக்கூடாது, இந்த வீடியோவை பார்த்த எல்லாரும் என்ன சொல்றானுங்கன்னா, திரும்ப ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா, போச்சா, திரும்ப பேரை கெடுத்துக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இதை பற்றி அவங்க எதுவுமே கவலைப்படலையா. ஆனால் வந்து எதுவுமே கவலைப்பட மாட்டேன், நான் ரொம்ப ஆட்டிடியூடான பர்சன் சொல்லி எல்லாத்துலையுமே காமிச்சிட்டா கூட, ஆனால் எது எதுன்னு சொல்லி கொஞ்சம் பேசிக்கான ஒரு மேனஸ் தெரியணுங்க. என்னதான் வந்து ஆட்டம் பாட்டம் நிறைய விஷயத்துல கொண்டாடிட்டு இருந்தாலுமே தமிழ் சினிமாவில் நம்ம வந்து இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ இப்படி ஆச்சுன்னு சொல்லி அமலாபால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாம நான் ஏன் போக்கில் தான் இருப்பேன்னு சொல்லி அவ்வளோ பிடிவாதமாக இருக்கிற அவங்க, அவங்களுக்கான தனி பர்சனல் லைஃப் சொல்லி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்னதான் பண்ணிக்கிட்டாலுமே அவங்க மேல ரசிகர்கள் மத்தியில் இருக்கிற மரியாதை இன்னும் குறையில இருந்தாங்க சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனா ரசிகர்கள் அவங்கள வந்து மதிக்கிறாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா பேரையே கெடுத்துக்கிட்டாங்க, இனிமே அவங்கள யார் மதிக்க போறா அப்படின்னு சொல்லி ரசிகர்களும் நெட்டிசன்களும் வந்து கலாய்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ரசிகர்கள் சொல்லக்கூடாது, நெட்டிசன்கள் தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான குத்தாட்டத்தில் இறங்கியிருக்காங்க நம்ம அமலாபால் அவர்களுங்க. என்னதான் பல விஷயங்களோ பட வாய்ப்புகளும் கிடைக்கலனாலும் அதுக்குன்னு இப்படியா இறங்குறது அப்படின்னு சொல்லி பல பேர் கலாய்க்கிறது மட்டும் இல்லாமல் கொச்சையாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அவங்க பொறுப்படுத்தாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஓரளவுக்கு பொறுப்பாக நடந்திருந்தாங்கன்னா பட வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பதிலாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்னு சொல்லி யாருமே இல்லை, ஆனால் அவங்க விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்க என் கூட இணைஞ்சிருங்க. நான் உங்க காமேஷ்.